விஜயகாந்திடம் 100 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளதாக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தேமுதிக செயலாளராக இருந்த தினேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்த தேமுதிக மக்கள் கூட்டணியில் இணைந்தது. விஜயகாந்தின் இந்த முடிவால் தேமுதிக நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்தனர். புதனன்று தேமுதிக வடசென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். இந்நிலையில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் தினேஷ் வெள்ளியன்று திமுகவில் இணைந்தார். இவர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலினை சந்தித்து தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தினேஷ், தேமுதிகவில் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களின் கருத்துக்கு மாறாக விஜயகாந்த் கூட்டணி முடிவு எடுத்துள்ளதாக கூறினார். திமுக கூட்டணிக்கு தேமுதிக வரும் என்று விஜயகாந்திடம் 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் 100 கோடி ரூபாய் வரை தேர்தல் நிதி செலுத்தியிருப்பதாக தெரிவித்தார். வீடு நிலங்களை விற்று இப்பணத்தை கட்டியுள்ளதாக தெரிவித்த தினேஷ், பணத்தை விஜயகாந்த் திருப்பி தர வேண்டும் என்று கூறினார். தேமுதிகவில் இருந்து விலகி இணைந்துள்ளேன். திமுகவுடைய கூட்டணி அமையணும்னு சொல்லிட்டு நிறைய வலியுறுத்தினேன். அதுவும் கண்டும் காணாமல் அவர்கள் போக்கில் செயல்படுகிறார்கள். தளபதி அவர்கள் நமக்கு நாமே பயணம் மிகவும் சிறப்பான பயணம். அந்த பயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிகவும் இன்று இளைஞர்கள் அனைவரும் இன்றைக்கு தெம்பாக இருக்கிறார்கள். இன்று திமுகவுடைய மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று உறுதியோடு இளைஞர்களும் மகளிர்களும் கழக தோழர்களும் செயல்பாடு செய்ய வேண்டும் என்று விடுவிக்கின்றேன்.